அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து 9 AM டு 5 PM ஸ்ட்ராட்டஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரெண்டு எப்படி இருக்கும், எந்த இடத்துல பை பண்ணலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளஸ் ஈவினிங் 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலரான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணக்கூடாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுக்கணும். வீக்லி கொடுக்குற கால் 3-4 கால் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிஷன் சப்ளை ஆகிறத பொறுத்து நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம், 6340 மேலே ஒரு பை சான்ஸு, 40-60 மேலே ஒரு பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அது என்ட்ரி எடுத்துருக்கலாமா அவாய்ட் பண்ணியிருக்கலாமாங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செல் ஆக்டிவேட்டர் கொடுத்துருந்தோம், 43-200 கீழே, அது வந்து ஒரு 100-200 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அது எதுனால அப்படின்றத நம்ம பார்த்துலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம் சரிங்களா. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 453, ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு 54-200 மேலே பை சான்ஸும் சொல்லியிருந்தோம், அது ஒரு 200 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. சில்வரை பொறுத்தளவுக்கு 68, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 67-700 அந்த ப்ரைஸில் கொடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இது எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ஸ்டில் பையில் தான் இருக்குது, அதாவது ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. சரி, இப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சனால நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்லியிருந்தோம், 43-200 கீழே ஒரு செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். 43-200 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 43 அது ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கு 42-800, அதுக்கடுத்து 42-500 வரைக்கும் சொல்லியிருந்தோம். மினிமம் ப்ராஃபிட்டில் என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு 5-10,000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா நம்ம தாராளமாக புக் பண்ணிடலாம் சரிங்களா. ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா ட்ரெண்டு வந்து பையில் இருக்கிறப்ப மீண்டும் பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துரும் மார்க்கெட்டு சரிங்களா. அப்போ எகேன்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, குரூடாயில் பொறுத்தளவுக்கு செக் பண்ணலாம். இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் க்ரீன் ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லை. இப்போ டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ட்ரெண்டு செல்லில் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து செல்லில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமானா அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது சரிங்களா. அதே டயத்தில் இந்த இடத்துல கண்டிஷன்ஸு கரெக்டாகவும் நம்மளுக்கு அப்ளை ஆகலை, நம்ம என்ட்ரியும் கொடுக்குறோம் குரூப்பில் சரிங்களா. ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒருவேளை ஈவினிங் மார்க்கெட்டில் எங்கே பிரேக் அவுட், இப்போ போன ஹையை பிரேக் அவுட் ஆச்சு, 6371 ஹையு, அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 80 மேலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பாயிண்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 6400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 6520-6640 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதே டயத்தில் டெய்லியில் செல்லுக்கு செல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 6150 கீழே பிரேக் அவுட்டை எப்போ ஆகுதோ அப்போ இருந்து நல்ல ஒரு 100% செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. டெய்லியில் செல் இருக்கிறனால குரூடாயிலுக்கு செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு, நீங்கள் அப்படி ஒரு வேளை பை பண்ணாலுமே மினிமம் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கவனமாக வெளியில் வந்துடுறது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு எப்படி சார் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, எங்கேருந்து நம்ம செல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மந்த் ஆரம்பத்துலேருந்து 517 செல் சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நம்ம ஒரு செல் சான்ஸும் கொடுத்தோம், எதுக்கு கீழே 483 கீழே செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ட்ரி சில நேரத்தில் எடுக்க முடியாது, டக்கு டக்குன்னு கூட இறங்கிடும் சரிங்களா. அதனால் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்லை சார், பியூர் பாயிண்ட்லேருந்து ரொம்ப டிஃப்ரென்ஸோடு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறது நல்ல ஒரு விஷயம். நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் 502 தான் பியூர் பாயிண்ட், இப்போ அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா இறங்கும், ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டு தான், அதில் வந்து 5-6 பாயிண்ட் முன்ன பண்ண வர்றப்ப நம்மளுக்கு வந்து லாஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வெளியில் வந்துடுவோம். அதனால் மோஸ்ட்லி பியூர் பாயிண்ட்டுக்கிட்ட என்ட்ரி எடுத்தோம்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் லாங்கில் எடுக்கிறப்ப மினிமம் ப்ராஃபிட் ஒரு 3000-4000 கிடச்சிதுன்னா நம்ம புக் பண்ணிடுறது நல்ல ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு.
இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருந்தோம், அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்க்ரீன் ஏடிஎக்ஸ் பை சான்ஸு 54-200 மேலே பை சான்ஸ் எக்ஸ்ட்ரானரி பை. அதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். காரணம் என்ன, டெய்லியில் ஒன்லி பைக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸு. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்க்ரீன் ஏடிஎக்ஸ் பை சான்ஸ் இன்னும் ஏர்முகமானால் கண்டிப்பாக ஏர்முகம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இடையில ஒரு 2 days வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாய்ன்றது ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கோல்டை பொறுத்தளவுக்கு. அடுத்து சில்வரை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் கிளீனிங் ஏடிஎக்ஸ் எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸு நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம். 67-800 மேலே தாராளமாக பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா, டெய்லியில் நல்ல ஒரு பை சான்ஸு சரிங்களா. கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு 200% பை. க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லில் தான் இருக்குது, செல்லுக்கு ப்ரீஃபரன்ஸ் கொடுக்கறது அதிக ஒரு நல்ல ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிலேயே இருந்தாலுமே நம்ம வந்து ஆஃப்டர் 15 days கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணுறதா இல்லை புக் பண்ணிடலாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம நேச்சுரல் கேஸ் கால் கொடுத்துருக்கோம், பேங்க் நிஃப்டி 2 கால் கொடுத்துருக்கோம். மீது 2 கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிங் டேஸில் நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் 25,000 ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த வாய்ப்புகளாக காத்திருக்கணும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப கம்பல்சரி கீப் ஸ்டாப் லாஸ். மீண்டும் மட்டுமல்ல சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.